பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க்கு பட்டுன்னு சொல்லிட்டேன். ஐ லவ் யூ. என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். தல ஸ்டைல்ல சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் எ பிகினிங். கருத்தனை பண்ணக்கூடாது, மொத்தத்துல பொம்பளை பொம்பளையா இருக்கணும். அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஏன் சார் என்ன கல்யாணமே பண்ணிக்கல? எனக்கு பேயினா பயம், லவ் கிவ் பிசாசுனாலும் பயனாயா? எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டாசு சும்மா கொளுத்தாம வெடிக்கும். நிதானமா வெளியே கொண்டு வந்து உனக்கே அறிமுகப்படுத்துறேன். நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. அப்படி என்ன மிஸ்டர் அப்துல் கலாமிக்கு போன் போட்டு கொடுக்கட்டுமா? பிளேஸ் நுவ செப்பினா சரே, நனு செப்பமன்னா சரே, டைம் நுவ செப்பினா சரே, நனு செப்பமன்னா சரே, எப்படினா சரே, எக்கறினா சரே. சந்திரபாபு நாயுடு. சந்திரபாபு நாயுடு? ஆ, மேவும் சந்திரபாபு நாயுடு. க்ளோஸ். வெங்கைய நாயுடு. நாக பாகா க்ளோஸ். அசோக், நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரத்தா பாத்திருக்கேன், இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறித்து வச்சுக்கோ. சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க, அது நம்ம கத்து கொடுத்தது ஒண்ணுதான். நாம வாழணும்னா யார வேணாலும் எத்தனை பேரை வேணாலும் கொல்லலாம். ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லது இல்ல கிங் மேக்கர். அடே வண்டூருட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீ எஸ்எஸ்எல்சி ஃபெயில் னே, நான் ஏழாவது பாஸ் னே. அடே ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு நல்லது இல்ல கிங் மேக்கர். ஏய், உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? தமிழ். அப்ப பேர் என்ன? இங்கிலீஷா? காமெடியா ஒருத்தன உட்கார வச்சிருக்கீங்க, யார் இவன்? என்னப்பா பேய் வரும் நீங்க? பச்சை மண ஒரு புனித வந்து நிக்குது. வேரி செட்டவில் ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ. என்ன சுத்தி இத்தனை பேர் இருந்தும் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. இவன் தான் நம்மளுக்கு புருஷனா வரப்போறான்னு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க காதலிக்கவே ஆரம்பிக்கணும். ஒரு பொண்ணு அழுவுறானா ஏமாத்துறான்னு அர்த்தம். அதே ஒரு பையன் அழுவுறானா ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், உனக்கு எம்எல்ஏ லவ் வரல ஷாலினி. 200 பெரியார் இல்ல, 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு? நீ என்ன பெரிய வசூல் பண்ணுனா? தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்குதான் அல்லு அதிகமா இருக்கணும். பாரு, உங்க அப்பனை கையில காசு இருக்குதா இல்லையா, எல்லா விஷயத்துலயும் ஒரு கெத்துதான். நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க, ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானே. பாலிடிக்ஸ் பின்றியடமான, நீ அரசியலுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்க. நம்ம கட்சிக்கு நான் தான் தலைவர், நீ பொதுச் செயலாளர். மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க, நான் எப்பவுமே எல்லாரும் கல்வா குடுக்கறதாங்க பழக்கம். என்னமோ நம்ம பசங்கள சாராயம் காய்ச்சான்னு புடிச்சு உள்ள வச்சிட்டியாமா? சாராயம் காய்ச்சறது சட்ட விரோதம் சார். அந்த ஈர வகை பல்ல எங்களுக்கு தெரியவில்ல. ஆனா சட்ட விரோதமா காய்ச்சினா தான் 4 காசு சம்பாதிக்க முடியும். நடிகர்த்தி லகம் இல்லன்னு கவலைப்படாத. வயசானா என்ன, தாழ்த்தப்பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போராடினது 94 வயசுல. தம்பி கேட்ட போடுற, அவ என்ன பார்த்து சிரிச்சினே, அந்த குழந்தைக்கு ஒரு கிஸ் அடிப்பா. எனக்கே குடுத்த மாதிரி
நீ என்ன பெரிய வசூல் மன்னனா? தெரியல அப்படிதான் பேசிக்கிறாங்க. போலீஸ்காரன் பத்தாதரா, வேற 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 வெட்டக்காரன் வேணும். ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அத எம்எல்ஏ வாரே சாதிக்க முடியலையா? என்ன சாதிக்க சொன்னாங்க? சங்கீத வயசுல சங்கீதா, ஐயோ இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பாத்து போட்டுண்டோ. அடே வண்டூர் விட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. எஸ்எஸ்எல்சி ஃபெயில், நான் ஏழாவது பாஸ். அடே வண்டூர் விட்டான் தலையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. எஸ்எஸ்எல்சி ஃபெயில், நான் ஏழாவது பாஸ். அடே ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரண ரணமா ஆயிரும். யாருக்க யாருக்கோ ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரண ரணமா ஆயிரும். யாருக்க யாருக்கோ என்ன சுத்தி இத்தனை பேர் இருந்தோம், தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. இவன் தான் நம்மளுக்கு புருஷனா வரப்போறான்னு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க காதலிக்கவே ஆரம்பிக்கணும். ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், உனக்கு எம்எல்ஏ லவ் வரல ஷாலினி. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு? வயசானா என்ன, தாழ்த்தப்பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போராடினது 94 வயசுல. நடிகர் திலகம் இல்லன்னு கவலைப்படாத. என்னமோ நம்ம பசங்க எல்லாம் சாராயம் காய்ச்சான்னு புடிச்சு உள்ள வச்சிட்டியாமா? சாராயம் காய்ச்சறது சட்ட விரோதம் சார். அந்த ஈர வகைப்பெல்லாம் எங்களுக்கு தெரியவில்ல. ஆனா சட்ட விரோதமா காய்ச்சினாதான் நாலு காசு சம்பாதிக்க முடியும். மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாரும் கல்வா குடுக்கறதாங்க பழக்கம். பாலிடிக்ஸ் பின்றியாடாம, நீ அரசியலுக்கு வந்துட்டான்னு வச்சுக்க. நம்ம கட்சிக்கு நான் தான் தலைவர், நீ பொதுச் செயலாளர். நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க, ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானே. பாரு, உங்கப்பட கையில காசு இருக்குதோ இல்லையா, எல்லா விஷயத்துலயும் ஒரு கெத்துதான். தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்குதான் அல்லு அதிகமா இருக்கணும். நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. நீ என்ன பெரிய வசூல் மன்னனா? தெரியல அப்படிதான் பேசிக்கிறாங்க. ஒரு அப்பாவி கிழமை அவனை ஜெயிலு கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டு தற்கொலை சொன்ன பாரு. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஒரு படத்துல சரியா சொன்னாரு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க அப்பா, எவன்டா அது காடைய வரத்து கல்லால உட்கார வச்சிருக்கிறது? என்ன தம்பி ஹியூமர் ஹியூமர் ஃப்ரெண்டு லவ் மேட்ரி பிரியா டப்ல ஆத்தர குழப்பல டே மச்சான், பிரியா இந்தா வாடா, உத்த சிக்கி இருக்கேன். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. டே மச்சான், பிரியா இந்தா வாடா, உத்த சிக்கி இருக்கேன். ஃப்ரெண்டு லவ் மேட்ரி பிரியா டப்ல ஆத்தர குழப்பல. எவன்டா அது காடைய வரத்து கல்லால உட்கார வச்சிருக்கிறது? என்ன தம்பி ஹியூமர் ஹியூமர். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க அப்பா, புரிஞ்சாங்களா? இந்த நாட்டினுடைய சாவக்கடியா? பிஎஸ்சி ஒரு படத்துல சரியா சொன்னாரு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமா.